Hello friends, welcome to Narmatha's Tamil Kitchen. In this video, I am going to share my vaccination experience. How vaccination online book online? Vaccination portal vaccination side effects? Vaccination portal vaccination foods? I am going to share the video. So, vaanga paakalam. First of all, வந்து பாத்தீங்கன்னா எனக்கு पर्सनலாவே वैक्सीனேஷன் போறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப பயப்பட்டேன் சோ இது காமனா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பயம்தான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா वैक्सीனேஷன் போட்டதுக்கு அப்புறம் ஏதாவது ஆயிச்சுனா பாப்பாங்கள யார் பாத்துக்குவா சோ அந்த மாதிரி திங்க் பண்ணி நான் ரொம்பவே வந்து பயப்பட்டேன் சோ என்னோட ஃபேமிலில வந்து பாத்தீங்கன்னா நான் ஹஸ்பண்ட் மதர் இன் லாவ தவிர்த்து மத்தவங்க எல்லாருமே வந்துட்டு கோவிஷீல்ட் வந்து போட்டுட்டாங்க அவங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே வந்து வரல அது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை வந்து உருவாச்சு நாங்க மூணு பேரும் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில வந்துட்டு இருக்கோம் என் மதர் இன் லாக்கு வந்துட்டு வீக்லி ட்வைஸ் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து போற மாதிரி இருக்கும் என் ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு கூட்டிட்டு போயிட்டு வருவாரு கண்டிப்பா வந்துட்டு எங்களோட ஃபேமிலியில வந்து வேக்சின் வந்து போட்டே ஆகணும் பாப்பாங்க தடுப்பூசி முற்றிலுமே வந்து ஒழிக்க முடியும் தடுப்பூசி வந்து போட்டுடலாம் அப்படின்னு வந்து நாங்க பிளான் பண்ணோம் அப்படி பிளான் பண்ணும் போது நாங்க எப்படி வந்து நம்மளோட ஏரியால வந்து வேக்சின் வந்து அவைலபிளா இருக்கு அப்படிங்கறது சர்ச் பண்ண ஆரம்பிச்சோம் கவர்மெண்டோட கோவின் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் ரெஜிஸ்டர் பண்ணும் போது நமக்கு என்ன மாதிரி எல்லாம் கேக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஆதார் கார்டு போன் நம்பரும் வந்து கேட்பாங்க சோ அதை கொடுத்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் 18+ அவங்களோட டீடைல்ஸ் எல்லாம் வந்து கேட்பாங்க சோ அதெல்லாமே வந்து ஃபில் பண்ணிக்கணும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து வேக்சின் நம்ம ஏரியால இருக்கு அப்படிங்கறத சர்ச் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் கொடுத்து சர்ச் பண்ணலாம் இல்ல பின்கோடு கொடுத்து சர்ச் பண்ணலாம் அடுத்தது எந்த டேட்ல வந்து நம்ம வந்து ஊசி போட போறோம் அப்படிங்கறது அந்த டேட் வைஸ்லயும் வந்து கொடுத்துருப்பாங்க சோ அதெல்லாமே வந்து பார்த்து என்னோட மதர் இன்லாக்கு வந்து பக்கத்திலேயே எங்க வீட்டு பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா வேக்சின் வந்து அவைலபிளா இருந்தது சோ 45+ இருக்கிறங்காட்டி அவங்களுக்கு ஈஸியா வந்து நாங்க வேக்சின் வந்து போட்டுட்டோம் சோ அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான சைடு எஃபெக்டுமே வரல சோ ரொம்பவே வந்து நல்லாதான் இருக்காங்க தென் வந்து அங்க வந்து கேட்டோம் எங்களுக்கு வந்து 18+ எங்களுக்கு வந்து எங்க ஊசி போடுவாங்க அப்படின்னு கேட்கும்போது நியரஸ்டா கேம்ப் வந்து நடத்துவாங்க அந்த இடத்துலதான் வந்து உங்களுக்கு ஊசி கிடைக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க சோ ஹஸ்பண்டும் வந்து ஒரு 2 டேஸா வந்து போய் வேக்சின் அவைலபிளா இருக்கா அப்படின்னு வந்து பாத்துக்கிட்டே இருந்தாரு அப்படி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா லிமிட்டடான டோஸ் மட்டும்தான் வந்து கேம்ப்ல வந்து போடுற மாதிரி இருந்தது சோ ஹஸ்பண்டும் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு 9 to 5 o'clock வரைக்கும் அவருக்கு வந்து வீட்ல இருந்தே வந்து வேலை பார்க்கணும் சோ அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது எங்களுக்கு வந்து வேக்சின் அவைலபிலிட்டியே வந்து கேம்ப்ல வந்து கிடைக்கல சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது சரி நம்ம பிரைவேட்ல வந்து சர்ச் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நாங்க வந்து பிரைவேட் இதை வந்து அந்த கோவின் சைட்லயே வந்து சர்ச் பண்ணோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு 3 டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டு லெஸ் தென் 20 கிலோமீட்டர்ஸ்குள்ளதான் வந்துட்டு இருக்கும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை சோ 3 இதையுமே நாங்க வந்து சர்ச் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படி பார்க்கும்போது எங்களுக்கு வந்து சென்னையில வந்துட்டு 2 ஹாஸ்பிட்டல் எங்களோட வீட்டுக்கு கொஞ்சம் நியரஸ்டா ஒரு 30 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள வந்து இருந்தது சோ பாப்பாங்களை வந்து நாங்க விட்டுட்டு தான் வந்து போகிற மாதிரி இருக்கும் சோ கொஞ்சம் பக்கத்துல ஒரு 25 கிலோமீட்டர்ஸ்ல எது இருக்கும் அப்படிங்கறத பாக்கும்போது எங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து கிடைச்சது பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் சோ அங்க வந்து போய் போட்டுக்கலாம் அப்படின்னு வந்துட்டு பிளான் பண்ணோம் அது நைட்டே வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரொசீஜர்ல நம்ம முன்னாடியே வந்து ஃபில் பண்ணணும் அப்படி ஃபில் பண்ணும் போது நமக்கு ஒரு ஓடிபி வந்து வரும் சோ அந்த ஓடிபி வந்து ஹாஸ்பிட்டல் போகும்போது ரொம்பவே முக்கியம் சரி மார்னிங் வந்து போகலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணி எல்லாம் புக் பண்ணியாச்சு நாங்க இருக்கிறது செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் சோ அதர் சென்னைக்குள்ள போகணும்னா எங்களுக்கு வந்து இ பாஸ் வந்து எடுத்துக்கணும் சோ இ பாஸ் கேக்குற அந்த ப்ரொசீஜர் மெடிக்கல் எமர்ஜென்சி அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஃபில்அப் பண்ணி இ பாஸும் வந்து வாங்கிட்டோம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா 9 to 10 டைம் டியூரேஷன் வந்து சூஸ் பண்ணிருந்தோம் வெப்சைட்லயே வந்துட்டு என்ன மாதிரி டைம்ல நீங்க வந்து ஊசி போடுறீங்க அப்படின்னு ஷெட்யூல் எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த டைம் வந்து நம்ம சூஸ் பண்ணிட்டு நம்ம ஊசி போட வந்து போயிருக்கலாம் ரொம்ப நேரம் வந்து பாத்தீங்கன்னா வெளியே ஸ்பெண்ட் பண்ணாம அந்த குறிப்பிட்ட டைம்ல வந்து நம்ம போய்க்கலாம் தென் வீட்லயே நாங்க சாப்பிட்டுட்டு வந்து போலாம் தான் வந்து பிளான் பண்ணினோம் எங்க வீட்ல இருந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து டிராவல் பண்ணி தான் ஹாஸ்பிட்டல் வந்து போற மாதிரி நான் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி டபுள் மாஸ்க் ஷீல்டு மாஸ்க் எல்லாம் வந்து போட்டுட்டு தான் நாங்க டிராவல் பண்ணவே ஆரம்பிச்சோம் கிட்டத்தட்ட ஒரு 8:30 போலயே வந்து ஹாஸ்பிட்டல் வந்து ரீச் பண்ணிட்டோம் சோ ஹாஸ்பிட்டல்லயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க போன உடனே வந்துட்டு ஈஸியா வந்துட்டு நம்ம ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணணும் சோ அந்த வேலையை வந்து நாங்க முடிச்சிட்டோம் பேமெண்ட் வந்து முடிச்சுட்டு
ஆனா ஓடிபி வந்து சொன்னான்ல, சோ அதை வந்து கம்ப்யூட்டர்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு 5 to 10 minutes வந்து நமக்கு எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம போய் இன்ஜெக்ஷன் பண்ண வேண்டியதுதான். சோ இன்ஜெக்ஷன் பண்ணும் போது நமக்கு என்ன மாதிரி எல்லாம் க்வெஸ்சன்ஸ் வந்து எனக்கு கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா, நீங்க ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்களா, பிரெக்னென்டா இருக்கீங்களா, இந்த டீடைல்ஸ் எல்லாம் வந்து கேட்டுட்டு தான் நமக்கு வந்து இன்ஜெக்ஷன் பண்றாங்க. அடுத்தது நீங்க பாராசிட்டமால் சாப்பிட்டா உங்களுக்கு ஏதாவது சைட் எஃபெக்ட் வந்து வருமா, ஊசி போடுறதுக்காட்டி உங்களுக்கு அலர்ஜி ஏதாவது ஆகுமா அப்படிங்கறது எல்லா டீடைல்ஸுமே வந்து கேட்டுதான் வந்துட்டு இன்ஜெக்ஷனே வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ எனக்கு வந்து இன்ஜெக்ஷன் பண்ணும் போது நான் எப்படி எல்லாம் வந்து ஃபீல் பண்ணேன் அப்படிங்கறது வந்து சொல்றேன். இன்ஜெக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து போடும் போது எனக்கு வந்து பெயின் வந்து தெரியல. அந்த மருந்து உள்ள போக போக வந்து அப்படியே லைட்டா வந்து கையில வந்து பெயின் வந்துட்டு நல்லாவே வந்து உணர முடிஞ்சது. நமக்கு வந்து ஒரு 10 minutes வந்து குடுக்கறாங்க, நீங்க வந்து அப்சர்வேஷன்ல இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அப்சர்வேஷன் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பிபி வந்து செக் பண்றாங்க, ஆக்சிஜன் லெவல் வந்து செக் பண்றாங்க. சோ இதெல்லாமே வந்து செக் பண்ணி பார்த்தாங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பிபி வந்து லோவா இருந்தது. ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து டென்ஸ்டா இருந்தேன். சோ வேக்சின் போட்டா நமக்கு ஏதாவது ஆயிருமோங்கிற ஒரு டென்ஸ்டே எனக்கு ரொம்ப வந்து இருந்தது. சோ நீங்க ஃபுட் வந்து ப்ராப்பரா எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லி எனக்கு வந்து அனுப்பிச்சாங்க. டேப்லெட்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஃபீவர் வந்து வரும் அப்படிங்கறத முன்னாடியே வந்து சொல்லிதான் வந்துட்டு எங்களுக்கு இது பண்ணியிருந்தாங்க. சோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து நாங்க கிளம்பிட்டோம். சோ வண்டியில தான் வந்து டிராவல் பண்ற மாதிரி இருந்தது. சோ நான் கொஞ்சம் வந்து பைக் வந்து ஓட்டிட்டேன், என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் வந்து பைக் வந்து ஓட்டிட்டாங்க. ரெண்டு பேருமே வந்து இன்ஜெக்ஷன் வந்து கையில வந்து போட்டுருக்காங்க. கொஞ்சம் வலியும் வந்து இருந்தது. சோ டிராவல் பண்ணி வந்து வந்துட்டோம். மர வழியில வந்து பாத்தீங்கன்னா பாப்பாக்கு பிஸ்கெட் அந்த மாதிரி எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்தோம். ஏன்னா பேசிக் நீட்ஸ் கூட எங்களுக்கு வந்து லாக்டவுன் போது கிடைக்காம தான் இருந்தது. சோ அது நம்ம ஊசி போட்டுட்டு வந்த உடனே நம்ம வந்து தேய்க்க கூடாது, ஐஸ் கட்டி வைக்க கூடாது, அதுக்கப்புறம் ஹீட் எதுவுமே வந்துட்டு அந்த ஊசி போட்ட இடத்துல வந்து வைக்க கூடாது. சோ வீட்டுக்கு வந்து ரீச் பண்ணிட்டோம். ரீச் பண்ணோடனே அந்த டிராவல் பண்ணிட்டு வந்தா டயர்ட்னஸ் இருந்தது. சோ கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். எனக்கு வந்து ஊசி போட்ட உடனே அந்த பெயினை வந்து என்னால வந்து உணர முடிஞ்சது. என் ஹஸ்பண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெயின் வந்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. இருந்தாலுமே அவருக்கு வீட்டுக்கு வந்த உடனே கொஞ்சம் வந்து டயர்டா வந்து ஃபீல் பண்ணாரு. ஏன்னா வண்டி வந்து அவர் ஓட்டிட்டு வந்தங்காட்டியும் தென் வந்து ஹெட் ஏக் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கறது சொன்னாரு ஃபர்ஸ்ட் டே. எனக்கு அந்த மாதிரி எதுவுமே வந்துட்டு இல்ல. மத்தியானம் வந்து நானே தான் வந்து சாம்பார் அதெல்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு நீங்க போன உடனே வந்து ஒரு டேப்லெட் வந்து போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பாராசிட்டமால் டேப்லெட் எல்லாம் வந்து கொடுத்துதான் அனுப்பிச்சிருந்தாங்க. சோ டேப்லெட் வந்து எடுத்துக்கிட்டோம். நைட் ஆக ஆக ஒரு 9:00 ஆகும்போது எனக்கு வந்து 100.3 degrees உள்ள ஃபீவர் வந்து வந்துருச்சு. ஹஸ்பண்ட் வந்து 99.4 அந்த ரேஞ்ச்ல வந்து ஃபீவர் வந்து இருந்தது. சோ ரெண்டு பேருமே வந்து சாப்பிட்டுட்டோம். நைட் சாப்பிட்டுட்டு டேப்லெட் வந்து எடுத்துக்கிட்டோம். பாப்பாங்க ரெண்டு பேர்த்தையும் நாங்க தான் வந்து பாத்தாகணும். அவங்க வந்து தூங்குறதுக்கு வந்து டைம் வந்து ஒரு 2:00 போல ஆயிடுச்சு. எங்களுக்கும் வந்து தூக்கம் வரல. ஏன்னா ரொம்ப வந்து ஃபீவர் இருந்தது. ஹஸ்பண்டுக்கு ரொம்ப குளிர் ஆரம்பிச்சிருச்சு. அவர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து போத்திதான் இருந்தாரு. எனக்கு அந்த மாதிரி ஃபீலிங் எதுவுமே வந்து வரல. சோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஃபீலிங்ஸ் வந்து இருக்கும். அடுத்தது ஒரு 2:00 போல எங்களுக்கு ஃபீவர் கம்ப்ளீட்டா வந்து குறைஞ்ச பிறகு நாங்க வந்து தூங்கிட்டோம். மார்னிங் வந்துட்டு ஒரு 4 to 5 போது நல்லா வந்துட்டு குளிர் ஆரம்பிச்சது. எனக்கு ஃபீவரிஷா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் வந்தது. சோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 99.4 degrees வந்து ஃபீவர் இருந்தது. என் ஹஸ்பண்டுக்கு மார்னிங் டைம்ல ரொம்ப அதிகமான ஃபீவர் வந்து வந்துருச்சு. 101.4 அந்த மாதிரி கொஞ்சம் ஹை ஃபீவராகவே இருந்தது. கொஞ்சம் ரொம்பவே வந்து பயப்பட்டோம். சரி டேப்லெட் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணோம். நாங்க வெறும் வயிற்றுல வந்து டேப்லெட் எடுத்துக்க முடியாது. சாப்பிட்டுட்டு பிஸ்கெட்னாவது சாப்பிட்டுட்டு தான் வந்து டேப்லெட் வந்து எடுத்துக்கிட்டோம். சோ மார்னிங் 9:00 எந்திரிச்சோடனே எங்களுக்கு ஃபீவர் அந்த இதெல்லாமே வந்துட்டு எதுவுமே வந்துட்டு இல்ல. இருந்தாலும் வந்துட்டு நாக்கு வந்து கொஞ்சம் ஃபீவரிஷா இருந்த ஃபீல் அந்த மாதிரியே இருந்தங்காட்டி நாங்க கஞ்சி சாதம் மட்டும் வந்து வச்சுக்கிட்டோம் காலையில. அதுதான் சாப்பிட்டோம். உடம்பு வலி வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருந்தது. தூங்கிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு வந்து தோணிட்டே இருந்தது. சோ நான் வந்து தூங்கிட்டேதான் வந்து இருந்தேன். சோ காலையில வந்து பாத்தீங்கன்னா கஞ்சி ரசம் சாதம் அப்புறம் வந்து கஞ்சி அந்த மாதிரி மாத்தி மாத்தி கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகுற மாதிரி நாங்க வந்து எடுத்துக்கிட்டோம். தேர்ட் டேங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு உடம்பு வலி எதுவுமே வந்துட்டு இல்ல. ஆனா ஊசி போடுற இடத்துல மட்டும் அந்த கை மட்டும் தூக்கவே முடியாத அளவுக்கு கொஞ்சம் வந்து பெயினாவே தான் இருந்தது. தேர்ட் டேவும் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஃபுட் வந்துட்டு நாங்க ரொம்ப ஹெவியான ஃபுட் எல்லாம் எடுத்து கிடையாது. ரசம் சாதம் அந்த மாதிரி கஞ்சி அந்த மாதிரி தான் வந்து எடுத்துக்கிட்டோம். சோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா வேக்சினேஷன் போட்டுட்டு ஒரு 3 வந்துட்டு எங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் தான் வந்து இருந்தது. அடுத்தது 4-5 அந்த மாதிரி டேஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு கை வலி மட்டும்தான் வந்துட்டு அதிகமா வந்துட்டு எனக்கு வந்து இப்போ வரைக்குமே ஒரு 6 ஆயிடுச்சு. இருந்தாலுமே கை வலி மட்டும்தான் வந்துட்டு இருக்கு. சோ நம்ம காமனான சிம்டம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபீவர் வர்றது, ஹெட் ஏக் வர்றது,
பாடி பெயின் இதெல்லாமே வந்து காமனான ஒரு சைட் எஃபெக்டா எல்லாத்துக்குமே வந்து வரதா செய்யும். என்ன மாதிரி ஃபுட் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு சீக்கிரமா டைஜஸ்ட் ஆகுற ஃபுட் எதுவானா எடுத்துக்கலாம். கஞ்சி சாதம், ரச சாதம், அதுக்கப்புறம் சாம்பார் சாதம், உங்களுக்கு என்னென்ன ஃபுட் பிடிக்குதோ அதை எடுத்துக்கோங்க. நம்ம என்னென்ன எடுக்க கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான்வெஜ் வந்து எடுக்க வேணாம், அதுக்கப்புறம் கீரை. ஏன்னா ஆல்ரெடி காய்ச்சலா இருக்கும் போது கீரை எல்லாம் எடுத்தோம்னா நமக்கு எச்சாதான் வந்துட்டு குளிர்ச்சிங்காட்டி நமக்கு வந்து ஃபீவரிஷா தான் வந்து எகைன் வந்து ஃபீல் பண்ண முடியும். சோ ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி எல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிதான் வந்துட்டு நமக்கு இன்ஜெக்ஷனே வந்து பண்ணுவாங்க. சோ என்னென்ன சாப்பிடுறது சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற லிஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட்ல கூட அவைலபிளா இருக்கு, செக் பண்ணி பாருங்க. சோ ஃபீவர் வந்துருச்சு அப்படின்னு யாருமே வந்து பயப்பட வேணாம். சோ ஃபீவர் வந்தாதான் அந்த வேக்சின் வந்து ப்ராப்பரா வந்துட்டு நமக்கு நம்மளோட பாடியில வந்து கரெக்டா வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கு. சோ பயமே வந்து பட வேணாம். சோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வேக்சின் வந்து போடுங்க. நாங்க பர்சனலா வந்துட்டு போடுறதுக்கு நிறையவே வந்து ரீசன் இருந்தது. சோ நிறைய பேரை வந்து பாத்தீங்கன்னா க்ளோசஸ்டா இருக்கிற எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் பேரு தான் நாங்க இழந்துட்டோம். என் ஹஸ்பண்டோட கொலிக்கு, என் பிரதர் இன்லாவோட ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் வந்து எங்களோட மேல் வீட்லயே ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. சோ கண்ணு முன்னாடியே இத்தனை பேரை நாங்க வந்து லாஸ் பண்ணங்காட்டிதான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பயமும் வந்து அதிகமாச்சு. அட்லீஸ்ட் நம்ம வேக்சினேஷன் தான் வந்து நம்மளோட கடைசி ஆயுதமே. கண்டிப்பா வந்து வேக்சின் வந்து எல்லாருமே வந்து போடுங்க. சோ வேக்சின் வந்து போடுறங்காட்டி நமக்கு எந்த விதமான பயமும் கிடையாது. சோ தைரியமா வந்து போடுங்க. சோ நானுமே வந்து பயப்பட்டேன், பட் நான் இப்ப வரைக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருக்கேன். சோ நான் வந்து கோவிஷீல்டு வேக்சின் தான் போட்டேன். சோ 80 days கழிச்சுதான் வந்து செகண்ட் டோஸ் வந்து போடுற மாதிரி இருக்கும். சோ அந்த டேட்டு டைம் ஷெட்யூல் எல்லாமே வந்துட்டு நம்ம ஆன்லைன்ல வந்து செக் பண்ணிட்டு அகைன் வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து போய் போட்டுக்கலாம். சோ எல்லாருமே வந்து வேக்சினேஷன் போடுங்க, பயப்பட வேணாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஏதாவது வகையில யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை யோ.